ಹಾ ಲೈಟ್ ಕಳ್ದಲ್ಲ ಬೇರೆ ಆಕಾಶವಾಣಿ ஆயா போட்ட சாணி செய்திகள் வாசிப்பது மயி திராவுத்தர் அண்டு சிவராமன். நாட்டின் உரிமைப்பாட்டை கட்டி காக்க ஜப்பானிலிருந்து புதிய நவீன தாம்பு கயிறு வாங்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சி தலைவர் ஏர்வாடி ஏகாம்பரத்தின் மனைவியை ஒரு மார்வாடி போய்வாடி என்று திட்டியதை கண்டித்தும் இப்படி வாடி போடி என்று பேசிய காட்பாடி கானாங்கோஜி ஆதரித்தும் நாளைய தினம் நாடு தழுவிய பந்த் நடைபெறும். வழக்கம்போல் கூவத்தில் நாற்றமடிக்கும் எருமை மாடுகள் நகரமெங்கும் திறந்து கொண்டிருக்கும். பொதுமக்களின் நலன் கருதி இவை இரண்டும் பந்தில் கலந்து கொள்ளாது என்று காவல்துறை ஆய்வாளர் திரு காராபூந்தி மிச்சர் அவர்கள் கேண்டீனில் அறிவித்தார். புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு சாராயம் ஏற்றி வந்த லாரி பெரங்களத்தூர் அருகே மரத்தின் மீது மோதியதால் லாரியில் இருந்த சாராயம் மரத்தின் மீது ஒட்டி மரம் 15 நிமிடம் ஆடியதாக நமது நிருபர் அலி அவர்கள் தெரிவித்தார். அயன்வரம் புர்சைவாக்கம் பகுதியில் மக்களுக்கு தொல்லை கொடுத்த 500 ஈக்களும் 300 கொசுக்களும் கைது செய்யப்பட்டனர். மயிலாப்பூர் குளத்திற்கே எதிரே உள்ள ஒரு கனரா வங்கி நாளை மதியம் கொள்ளையடிக்கப்படும் என்று இந்தியன் வங்கி மேனேஜர் திரு கனகராஜ் அறிவித்தார். இதற்காக மயிலாப்பூர் மந்தைவேலி சேந்தோம் காவல் நிலையங்கள் விசேஷ விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ராயப்பேட்டா பொது மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த திரு லோ ஆடியா பகாடியா நேற்று மாலை நன்றாக குணமடைந்து இறந்து போனார். அவர் இறப்பது இதுவே முதல் தடவையாகும். நம் நாட்டில் துன்று தொற்று விளையாடப்படும் கில்லி பம்பரம் கோலி இவற்றை ஒலிம்பிக்கில் சேர்க்கப்படும் என்று டெல்லி சாம்பியன் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அப்பம்பட்டு அருகே 2 கிழவிகள் மோதி லாரி கவிழ்ந்துவிட்டது. லாரிக்கு பெருங்காயம், கிழவிகளுக்கு சிறுங்காயம். லாரி ஹாஸ்பிட்டலிலும் கிழவிகள் ஒர்க்ஷாப்பிலும் சேர்க்கப்பட்டன. ஹோட்டல் முனியாண்டி விலாசில் ரகலை 32 கொசுக்களும் 22 பெற்சாலிகளும் உயிரிழந்தனர். போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகிறார்கள். பம்பாயில் இருந்து புறப்பட்ட ஜனதா எக்ஸ்பிரஸ் 20 நிமிடம் தாமதம். ஏனென்றால் தண்டவாளத்தில் 2 கட்டரும்புகள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். மீண்டும் வானிலை அறிக்கை. புதுச்சேரி அருகே கடலில் மையம் கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுவடைந்துள்ளதால் ஆங்காங்கே பலற்ற மழை பெய்யக்கூடும். ஆகவே ஆங்காங்கே உள்ள பொதுமக்கள் அனைவரும் நடுகடலுக்கு சென்று பாதுகாப்புடன் இருக்கும்படி புதுவை அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. நாளை காலை முதல் பலற்ற காற்று வீசக்கூடும் என்பதால் ஆங்காங்கே உள்ள பொதுமக்கள் அனைவரும் முருங்க மரத்தில் ஏறிக்கொண்டு பாதுகாப்புடன் இருக்கும்படி புதுவை அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. நன்றி.